மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி காட்சியின் வாயிலாக நன்னூல் சொல்லதிகாரம் பெயரியல் பற்றி காண இருக்கிறோம். மாணவர்களே, உங்கள் முன் முனைவர் ச. ஆனந்தி, உதவி பேராசிரியர், தமிழ்துறை, நிர்மலா மகளிர் கல்லூரி, கோயம்புத்தூர். இப்போ நம்ம நன்னூல் பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நூல் அது எப்படிப்பட்ட நூல், அதுல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி. நன்னூல் அப்படிங்கிறது ஒரு இலக்கண நூல். அதாவது நூல் வகையிலே வந்து பாத்தீங்கன்னா, முதல் நூல், வழி நூல், சார்பு நூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த நன்னூல் பாத்தீங்கன்னா, தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட இது ஒரு வழி நூல். இதனுடைய ஆசிரியர் பவணந்தி அடிகள்னு சொல்லுவாங்க, பவணந்தி முனிவர்னு சொல்லலாம். இந்த நூலுடைய காலம் பாத்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டு. இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா, இதுல இலக்கணம் வந்து முக்கிய 5 வகையான இலக்கணங்கள் இருக்கு இல்லையா? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இதுல நன்னூல் வந்து எழுத்தை எழுத்து இலக்கணத்தை பற்றியும் சொல் இலக்கணத்தை பற்றியும் மட்டும்தான் குறிப்பிடுது. இப்ப வந்து நல்லினுடைய நன்னூலினுடைய நூலின் பகுதிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாயிரம், எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம். பாயிரத்துல 50 நூற்பாக்களும், எழுத்து அதிகாரத்தில் 202 நூற்பாக்களும், சொல் அதிகாரத்தில் 205 நூற்பாக்களும் இடம்பெற்றிருக்கின்றன. அடுத்து பாயிரம். அதாவது பாயிரத்தை வந்து எப்படி எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, முகவுரை, பதிகம், நூன்முகம், புற உரை, அணிந்துரை, தந்துரை அப்படிங்கிற பெயர்ல எல்லாம் பாயிரத்தை அழைக்கிறார்கள். இப்ப பாயிரம், பாயிரம் என்னென்ன பாயிரம் இருக்கு? பாயிரத்தை 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு பொது பாயிரம், இன்னொன்று சிறப்பு பாயிரம். இப்ப பொது பாயிரத்தின் உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். நூலினது வரலாறு, ஆசிரியரது வரலாறு, பாடம் சொல்வதன் வரலாறு, மாணவர்களுடைய வரலாறு அதாவது மாணாக்கனது வரலாறு, பாடம் கேட்டலின் வரலாறு, இது இவை 5 பொது பாயிரத்தின் உறுப்புகள். இப்போ எழுத்ததிகாரத்துக்கு வந்துடலாம். எழுத்ததிகாரத்துல என்னென்ன இயல்கள் இடம்பெற்றிருக்கு? மொத்தம் 5 இயல்கள். எழுத்தியல், பதவியல், உயிரீற்று புணரியல், மெய்யீற்று புணரியல், உருபு புணரியல். இந்த 5 இயல்களும் எழுத்ததிகாரத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. அடுத்து பாருங்க சொல்லதிகாரம். இந்த காணொலி காட்சியில தான் நம்ம இதை பார்க்க போறோம். இந்த காணொலி காட்சி பெயரியல் பற்றி மட்டும்தான் பார்க்க போறோம். அது பெயரியல்ல, அதாவது கடவுளும் கடவுள் வணக்கமும் அதிகாரமும் அதுவும் சொல்லினது இலக்கணம், அதை பத்தி தான், அதை பத்தி மட்டும்தான் பார்க்க போறோம். இப்ப பாருங்க சொல்லதிகாரத்துல என்னென்ன இயல்கள் இருக்கு? பெயரியல், வினையியல், பொதுவியல், இடையியல், உரியியல். சொல்லுங்க பார்க்கலாம். பெயரியல், வினையியல், பொதுவியல், இடையியல், உரியியல். இந்த 5 இயல்களும் சொல்லதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. இப்போ பெயரியல் அதை எடுத்துக்கோ. பெயரியல்ல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க? கடவுள் வணக்கமும் அதிகாரமும். ரெண்டாவது சொல்லின் பொது இலக்கணம். அடுத்தது சொல் பாகுபாடு. அடுத்தது பெயர்ச்சொல். 5வதாக வேற்றுமை. இந்த 5 விஷயங்களை பத்தி தான் வந்து நமக்கு நன்னூல் சொல்லதிகாரம் பெயரியல்ல இடம்பெற்றிருக்கு. இந்த காணொலி காட்சியின் வேலையை நம்ம பண்ண பார்க்க போறோம்னா, கடவுள் வணக்கத்தையும் சொல்லினுடைய பொது இலக்கணத்தை பத்தி மட்டும்தான் நம்ம இதை பார்க்க போறோம். பாருங்க, முதல்ல கடவுள் வணக்கமும் அதிகாரமும். முச்சக நிழற்று முழு மதி முக்குடை அச்சுதன் அடி தொழுது அரைகுவன் சொல்லே. முச்சக நிழற்று முழு மதி முக்குடை முக்குடை அச்சுதன் அடி தொழுது அரைகுவன் சொல்லே. அதாவது சொல்லினுடைய இலக்கணத்தை நான் எப்படி சொல்ல, முதல்ல நம்ம எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம்? கடவுளை வணங்கிட்டு தான் ஆரம்பிப்போம் இல்லையா? அதே மாதிரிதான் பவணந்தி அடிகளும் கடவுளை தொழுது விட்டு சொல்லிலக்கத்தை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்ற பாருங்க. எப்படி என்ன
மூன்று உலகத்திற்கும் நிழலை செய்யும் நிறைந்த மதிப்போலும் மூன்று கொடையை உடைய அழியாத அருகக்கடவுளுடைய அடிகளை வணங்கி முன் அதிகாரத்தில் சொல்லிய எழுத்தினால் ஆகிய சொல்லினகத்தை சொல்லிலக்கணத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதாவது அருக கடவுளின் அடிகளை வணங்கி, இதுக்கு முன்னாடி எழுத்து அதிகாரத்துல சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த எழுத்துக்களினால் ஆன சொல் இலக்கணத்தை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப அழகா ஆரம்பிக்கிறாரு. அடுத்து சொல்லின் பொது இலக்கணம், இது என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. சொல்லினுடைய பொது இலக்கணம், ஒரு மொழி, தொடர்மொழி, பொதுமொழி என்றா இருத்தினை ஐம்பால் பொருளையும் தன்னையும் மூவகை இடத்தும் வழக்கொடு செய்யுளின் வெளிப்படை குறிப்பின் விரிப்பது சொல்லே. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மொழி, தொடர்மொழி, பொதுமொழி என்றா இருதினை ஐம்பால் பொருளையும் தன்னையும் மூவகை இடத்தும் வழக்கொடு செய்யுளின் வெளிப்படை குறிப்பின் விரிப்பது சொல்லே. புரிஞ்சுதா? இது என்னென்ன சொல்லிருக்காங்கன்னா, மூன்று வகை மொழிகள் என்னென்ன, இரண்டு திணைகள் என்னென்ன, ஐம்பால்கள் என்னென்ன, இடம் என்னென்ன, மூவகை இடம் என்னென்ன, என்னென்ன வழக்கு இருக்கு, செய்யுள வந்து எப்படி விரித்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல மூவகை மொழிகள் என்னென்ன. என்னடா மூவகை மொழிகள்? தமிழ், ஆங்கிலம், கன்னடம், மலையாளம். இலக்கணத்தை பொறுத்தவரையில் மூவகை மொழிகள் அப்படின்னு இலக்கண நூலர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மொழி, தொடர்மொழி, பொதுமொழி. மொழி அப்படின்னாலே இங்க வந்து சொல் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் வரும். அப்ப ஒரு மொழி, ஒரு விஷயத்த ஒரு சொல்ல சொன்னா அது நேரடியாக ஒரே ஒரு பொருளை மட்டும்தான் குறிக்கும். தொடர்மொழி, பொதுமொழி பின்னாடி விளக்கம் சொல்றாரு பாருங்க. முதல்ல மூவகை மொழிகள் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இங்க சொல்லுங்க பாக்கலாம். ஒரு மொழி, தொடர்மொழி, பொதுமொழி. பாக்கலாம். ஒரு மொழி, ஒரு மொழியை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, பகுபதம், பகாபதம். புரியுது இல்லையா? பதம் அப்படின்னாலே சொல்லுதான். ஒரு சொல்ல வந்து எப்படி பிரிக்கலாம் என்றா, பிரிக்கலாம். ஒண்ணு வந்து பிரிக்கக்கூடியது, இன்னொன்னு வந்து பிரிக்க முடியாதது. இப்ப இந்த நிலம், நன்னி, மண், தவ, இதெல்லாம் பாத்தீங்கன்னா பகாபதம். இதுல நம்ம பிரிக்க முடியாது. அதை பகுபத உறுப்புகள்னு சொல்லுவாங்க. அதாவது பகுதி, விகுதி, சந்தி, சாரி அப்படிலாம் எதுவுமே இல்லாம ஒரே ஒரு சொல் மட்டும்தான், அதை எப்படியுமே பிரிக்க முடியாது. அதுதான் பகாபதம்னு சொல்லுவாங்க. இப்ப நிலத்தன், நடந்தான், நட கூட்டல், இத்து கூட்டல், இத்து கூட்டல், ஆண் அப்படின்னு பிரிக்கிறோம்ல. எத்து, இந்தானது, விகாரம், சந்தி, சாரி, இதெல்லாம் நம்ம பகுபத உறுப்பிலக்கிறத நீங்க மேல்நிலை பள்ளியில படிச்சிருப்பீங்க. அதுதான் அந்த ஒரு மொழி எப்படி பிரிக்கிறாங்க, பகுபதம், பகாபதமா பிரிக்கிறாங்க. இதுதான் ஒண்ணு. அடுத்தது பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு இலக்கணம். அதாவது தமிழ் இலக்கணத்துல வந்து இல்லாத விஷயங்களே கிடையாது. விஷய தமிழ் வார்த்தைகளை எங்க மாத்தி போட்டாலும் ஒரே பொருள் தான் தரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. இப்ப ரெண்டாவது தொடர்மொழி. இது வந்து அல்வழியாவும் வரும், வேற்றுமையான ஒரு அல்வழி அப்படின்னு சொன்னா நேரடியா பொருளை சொல்லாது. அந்த மாதிரி நிலம் வலிது, அது கொல், சலப்பகை அப்படின்னு சொல்லி இது வந்து காலம் காமிக்காது, யாரு அப்படிங்கிறத வந்து சொல்லாது, பால் திணை இதெல்லாம் வந்து சரியா குறிப்பிடாது, அது வழியில வரும். இப்ப வேற்றும் நிலம் கடந்தான் அப்படிங்கறது வந்து நிலத்தை கடந்தான், நிலம் கடந்தானா நிலத்தை கடந்து போறான், அந்த வேற்றுமை உருவங்கிறதுல வருது இல்லையா, அது வந்து வேற்றுமையாகவும் வரும். தொடர்மொழி அப்படின்னா ரெண்டு சொற்கள் ஒன்னா சேர்ந்து வர்றதுதான் தொடர்மொழி. நிலத்தை கடந்த நெடுமால், இது எல்லாமே வந்து வேற்றுமையில வரும். அதாவது தொடர்மொழியில் எடுத்துக்காட்டியது எல்லாமே. அடுத்தது பாத்தீங்கன்னா பொதுமொழி. பொதுமொழி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சொல்லானது ஒரு பொருள் இருக்குது, அது வந்து பிரிக்காம இருக்கும் பொழுது ஒரு பொருளாகவும் பிரித்தால் வேறு ஒரு பொருளை தருவதாகவும் இருப்பதுதான் பொதுமொழின்னு சொல்லுவாங்க. ஒன்றாகவும் பலவிதமாகவும் பொருளை தருவது, ஒன்றாய் தொடர்ந்து பொருளை தருவது. சான்று சொன்ன உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்ப ஒரு சொல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மொழி அப்படின்னாலே சொல்லுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றாய், எட்டு, வேங்கை, தாமரை அப்படின்னு ஒரு சான்று கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன, எட்டுன்னா எட்டு, எயிட்டு. வேங்கை அப்படின்னா சீட்டா, அதாவது மிருகம், அது குறிக்குது. தாமரை அப்படின்னா ஒரு மலரை குறிக்குது. இதுக்கு வந்து வேற எந்த பொருளுமே கிடையாது.
எட்டு வேங்கை தாமரை அப்படின்னு சொல்லுவோம். இதே இந்த சொல்லை பிரிக்கும் பொழுது இது வேறு ஒரு பொருளை தரும். தொடர்ந்து அதான் பாருங்க, எள் கூட்டல் தூ, எள்ளை தூ. வேங்கை எப்படி பிரிக்கிறா பாருங்க, வேம் கூட்டல் கை, வேகின்ற கை. வேம்னா அப்படி வேக வெந்து போனது, வேக வைக்கிற மாதிரி. தாமரை எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க, தா கூட்டல் மறை. மறை அப்படின்னா இங்க மான் அப்படின்னு அர்த்தம். தா அப்படின்னா தாவுகின்ற, தா தா கூட்டல் மறை அப்படின்னா தாவுகின்ற மான். எப்படி பாருங்க, ஒரு சொல் பிரிக்காமல் இருக்கும்போது ஒரு பொருளையும், பிரித்தால் வேறு ஒரு பொருளையும் தருவதுதான் பொதுமொழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரியுதா மாணவர்களே? பொதுமொழி ஒன்றாய் எட்டு வேங்கை தாமரை, பொதுமொழி தொடர்ந்து எள் கூட்டல் தூ, எள்ளை தூ, தூ அப்படின்னு அர்த்தம். வேம் கூட்டல் கை, வேகின்ற கை. தா கூட்டல் மறை, தாவுகின்ற மான். அடுத்தது பாருங்க, ஐம்பால். இது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், ஆறாவது ஏழாவதுல இருந்து நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க. ஐம்பால் என்ன, ஐந்து வகை பால் என்ன? ஆண் பால், பெண் பால், பலர் பால், ஒன்றன் பால், பலவின் பால். அடுத்தது அதோட எளிமை, திணை. ரெண்டு வகை திணை என்னென்ன? உயர் திணை, அகரிணை. அதாவது இது எல்லாமே நன்னூல், சொல்லதிகாரம், பெயர் இல்ல, சொல்லினது, இலக்கணத்துல இது எல்லாமே வருது. இப்ப உயர் திணை, உயர் திணை ரெண்டு பிரிச்சிருக்கோம். உயர் திணைனா யார் யாரு, அகரிணா என்னென்ன அப்படின்னு பாக்கலாம். உயர் திண்ணை அப்படின்னு சொன்னா உயிருள்ள பொருள்கள், அதாவது உயர்ந்த பொருள்களை சொல்றது. மக்கள், தேவர், என்ன சொல்றாங்க, மக்கள், தேவர், நரகர், உயர்திணை மற்றும் உயிர் உள்ளவும் இல்லவும் அகரிணை. நூற்பா சொல்றாரு, 261வது நூற்பால சொல்றாரு பாருங்க, மக்கள், தேவர், நரகர், உயர்திணை மற்றும் உயிர் உள்ளவும் இல்லவும் அகரிணை. இது வந்து நூற்பாவோட படிச்சீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் எளிமையா இருக்கும். எப்பொழுது சீர் பிரிச்சு படிக்கும் பொழுது சாதாரண உரைநடை மாதிரி தான் இருக்கும், ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்ப வந்து இந்த பாலையும் திணையையும் ஒன்னு சேர்க்கிறாரு. உயர் திணைக்குரிய பால் வகைகள் என்னென்ன அப்படின்னா, உயர் தினம் நம்ம சொன்னோம் இல்லையா, உயர்ந்த உயர்வானவர்கள் அப்படின்னு சொல்லி. ஆண்பால், பெண்பால், வளர்பால், இந்த மூன்றுமே உயர் திணைக்குரிய பால் வகைகள். அப்ப அகரிணை. அடுத்து என்னது, ஆட்டோமேட்டிக்கா அகரிணையில உள்ளது என்னது, மீதி ரெண்டும், ஒன்றன் பாலும் பலவின் பாலும். இது ரெண்டுமே என்னது, அகரிணைக்குரிய பாலினங்கள். அடுத்தது மூவகை இடங்கள். உங்களுக்கே தெரியும், பிளேஸ், இங்கிலீஷ்ல பிளேஸ் சொல்லுவாங்க. தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை, முன்னிலை, படர்க்கை. மெய், முன்னிலை, படற்கை, மூவிடனே அப்படின்னு சொல்லி நூற்பா சொல்லுது. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வழக்கு. வழக்குன்னா என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, இலக்கணமுடையது இலக்கண போலி, மறு இலக்கணமுடையது இலக்கண போலி மறு என்று ஆகும். மூவகை இயல்பும் இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி என முத்தகுதியோடு ஆறாம் வழக்கியல். அழகா சொல்றாங்க பாருங்க, இலக்கணமுடையது இலக்கண போலி மறு, இது வந்து இயல்பு வழக்கு. அடுத்தது வந்து தகுதி வழக்குன்னு ஒண்ணு சொல்றாங்க, அது வந்து இடக்கரடக்கல் மங்கள புழுக்குறி. இது மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா தகுதி வழக்கு. அப்ப வழக்கு மொத்தம் எத்தனை, ஆறா சொல்றாங்க. மூன்று இயல்பு வழக்கு, மூன்று தகுதி வழக்கு. சொல்லுங்க பாக்கலாம், இலக்கணமுடையது இலக்கண போலி மறு, இது மூணும் இயல்பு வழக்கு. இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி, இந்த மூன்றுமே என்னது, தகுதி வழக்கு. மொத்தம் ஆறு. இப்ப சான்று சொன்னா உங்களுக்கு புரியும் இல்லையா, இலக்கணம் அப்படின்னு சொன்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நன்னிலம், தண்ணீர், வெந்நீர், இது எல்லாமே இலக்கணம். இது எல்லாத்துக்குமே அதாவது ஒரு வார்த்தைகள். இதே வந்து இது அப்படி நேரடியாக தான் பொருள் சொல்லலாம், இதுக்கு வந்து வேற எந்த வேற அர்த்தமும்லாம் கிடையாது.
இப்ப இதை இலக்கண போலி அப்படின்னு சொன்னார். அதாவது ஒரு அதாவது எப்படின்னா ஒரு சொல் வந்து இடம் மாற்றி போட்டாலுமே அது வந்து என்ன செய்யுது, பொருள் மாறாமல் இருக்கக்கூடியதுதான் இலக்கண போலி. இலக்கண போலி இலக்கணம் இல்லை ஆயினும் இலக்கணம் உடையது போல் அடிப்பட்ட சான்றோர்களை தொன்று தொட்டு வழங்கப்படுவது. இப்ப பாருங்க, இல்வாயில் வாயில் அப்படின்னு இருக்கணும், இல்வாய் இல்வாய் அப்படின்னு சொல்லலாம். இல் முன் அப்படிங்கறது முன்றில், நகர்ப்புறம் அப்படிங்கிறது புறநகர்னு சொல்லலாம், புற உலா அப்படிங்கிறது உலாபுரம்னு சொல்லலாம், கண் மீ மீ கண், கோயில் கோவில், பொதுவில் பொதியில். இது வந்து எப்படி வேணாலும் மாத்தி போட்டா பொருள் மாறாது. போலி அதாவது மயங்கி வர்றது இது எல்லாமே. மூன்றாவது மறு பாருங்க, அதாவது என்ன அப்படின்னு சொன்னா மறு என்பது தொன்று தொட்டு வருதல் என்று இடையிலே சில எழுத்து கேட்டும் சில எழுத்து திரிந்தும் சில எழுத்து தோன்றியும் இலக்கண சிதைந்து தானே மறுபி வழங்குவது. பாருங்க, அருமருந்தன்ன பிள்ளை இது ஒரு வார்த்தை இருக்கு, அருமந்த பிள்ளை அப்படின்னு சொல்லலாம், மலை மாநாடு மலாடு, சோழ நாடு சோநாடு, அதாவது எழுத்துக்கள் சுருங்கி வரலாம் சிதைந்தும் வரலாம் எப்படி வேணாலும் வரலாம், பாண்டிய நாடு பாண்டி நாடு, தொண்டை மாநாடு தொண்டை நாடு. அதே மாதிரி ஆகி அப்படிங்கிற அந்த சுட்டு எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா அந்த இந்த அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஆகி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இந்த நம்ம மாத்திக்கலாம். அப்புறம் மர அதாவது பாத்தீங்கன்னா மரவடி மாரடி இப்படி எல்லாம் சொல்லலாம். இதுதான் மறு. அடுத்தது வந்து தகுதி வழக்குல சொல்றாங்க, இடக்கர் அடக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னா நன்மக்களிட்டு சொல்லத்தகாத சொல்லை வாய்ப்பாடு மறைந்து பிற வாய்ப்பாற்ற சொல்ல முடியும். அதாவது இடக்கர் அடக்கு அப்படின்னா ஒரு ஏதாவது சாதாரணமா விஷயத்த வந்து நேரடியா சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் மாத்தி சொல்றது, அது ஒரு மாதிரி கேட்கறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கறதுனால நம்ம என்ன சொல்லுவோம், மாத்தி சொல்லுவோம். இப்ப மலம் கழி அப்படின்னு சொல்ல மாட்டோம், மலம் கழித்தான் அப்படின்னா அதாவது மலம் கால் கழுவிட்டு வா அப்படிங்கறத சொல்லுவாங்க. பி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, பகரவி பவ்வி அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி இடக்கர் இடக்கல் சரி இல்லையா, இதுதான் நமக்கு வந்து இலக்கணத்துல இருக்கக்கூடிய ஒரு தகுதி வழக்கா சொல்றாங்க. அடுத்தது மங்களம் அப்படின்னா இப்ப நெகட்டிவா ஏதாவது சொல்லாம அதே வந்து வேற வார்த்தைகளை போட்டு நம்ம சொல்றது, இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லாம துஞ்சினார் அப்படின்னு சொல்லலாம், ஓலை ஓலை அதாவது திருமுகம் அப்படின்னு சொல்லலாம், காராடு இருக்கு இல்லையா அதை வந்து வெள்ளாடு அப்படின்னு கூட சொல்லலாம், இடுகாட்டு வந்து நண்பாடு அப்படின்னு சொல்றது ஒரு இது வந்து மங்கள வழக்கா இருக்குது பாத்தீங்கன்னா, ஒரு மங்கள சொல்ல நம்ம அத சொல்றோம். இப்ப குழு குறி பேர்லயே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட குழுவினர் வந்து ஒரு குறிப்பிட்ட சொற்களை பயன்படுத்தி அது எப்படின்னா இந்த கோட் வேர்ட் மாதிரி சிம்பாலிக்கா பேசிக்கிறது அவங்க, ஓகேமா ஓகே இந்த மாதிரி சரி போலாம் இந்த அந்த இடம் வந்து என்னன்னு மத்தவங்களுக்கு புரியாது அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு சீக்ரெட் கோல்வேர்டு வச்சுக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி பொற்கோளர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது கோல்ட் ஸ்மித் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து கோல்டு வந்து பரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது யானை பாகர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஆடையை காரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, வேடர்கள் வந்து இந்த கல்லை வந்து சொல்விளம்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட குழுவினர் வந்து குறிப்பிட்ட வந்து ஒரு சொற்களை பயன்படுத்துறது தான் குழு குறி. அடுத்தது வந்து செய்யுள் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லுவாங்க, பல்வகை தாதுவின் உயிர் உடல் போல் பல சொல்லால் பொருளுக்கு இடனாக உணர்வினில் வல்லோர் அணிப்பெற செய்வன செய்யுள். இவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க, அதாவது நம்மளுடைய உடல் வந்து பாத்தீங்கன்னா தோல் ரத்தம் இறைச்சி கொழுப்பு எலும்பு மஞ்சை மஜ்ஜை சொல்லுவாங்க இந்த வெந்நீர் இந்த ஏழு தாது பொருட்கள் எப்படி நம்முடைய உடலானது இணைந்து பின்னி பிணைந்திருக்கிறதோ அதே போல உயிர்க்கு உடல் உயிர்க்கு இடம் ஏற்றப்பட்ட உடம்பு போல பல சொல்லால் பொருளுக்கு இடனாக இருக்கப்படுவதுதான் செய்யுள். இது வந்து பாத்தீங்கன்னா ஏற்சொல் திரிசொல் திசைச்சொல் படசொல் என நான்கு சொற்களால் பொருளுக்கு இடமாக உணர்வினின் வல்லோர் கல்வி அறிவினால் செய்யுள் செய்ய வல்லர் அணிபெற செய்வது செய்யுள், அழகு பெற செய்வது செய்யுள் சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த சொல் எழுத்து சொல் பொருள் அணி இந்த நான்கினாலும் உண்டாவது செய்யுள் அப்படிங்கிறதும் சொல்றாங்க.
இப்ப சொற்கள் வந்து எப்படி பொருளை உணர்த்துகின்றன? சொல் வந்து நேரடியா எப்படி உணர்த்துது? அது வந்து குறிப்பாலும் உணர்த்திக்கலாம், வெளிப்படையாலும் உணர்த்தலாம். ஒரு சொல் எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. சான்று பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்ப குறிப்பால் வந்து எப்படி எல்லாம் வருது? அதை வந்து ஒன்றொழி பொதுச்சொல், விகாரம், தகுதி, நம்ம நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றொழி பொதுச்சொல், விகாரம், தகுதி, ஆகுப்பெயர், அன்மொழி தொகை, வினை குறிப்பு, முதல் குறிப்பு, தொகை குறிப்பு, இது எல்லாமே வந்து குறிப்பால் உணர்த்துவதுன்னு சொல்றாங்க. ஒன்றொழி பொதுச்சொல் அப்படின்னு சொன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா மா ஆயிரம் மக்கள் பொறுத்தார் என்று அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து பசு அதாவது மாடு பால் கறந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து மாடு அப்படின்னா பசுதான் பால் கொடுக்கும். இது வந்து பெண் பால், ஆண் பாலை ஒழித்து பெண் பாலை மட்டும் குறிப்பிடுறது. ஒண்ணு ஒழிச்சு இன்னொன்னு வந்து குறிப்பிடுறது, நம்மளாவே அது புரிஞ்சுக்கிறது, அதுதான் ஒன்றொழி பொதுச்சொல். இப்ப இன்னொரு சான்று சொல்லுவாங்க பாருங்க. மா ஆயிரம் மக்கள் பொறுத்தார் அப்படிங்கிற அந்த இடத்துல மக்கள் என்னும் பொது பெயரும், பொறுதார் எனும் பொதுவினையும் உயர்திணை பெண்பாலை ஒழித்து ஆண்பாலை குறிப்பால் உணர்த்துகிறது. ஒரு இடத்துல வந்து எல்லாம் ஒன்னா வந்தாங்க அப்படிங்கிறது வந்து பெண்பால், பெண்கள் அங்க அந்த இடத்துல இல்ல, ஆண்கள் மட்டும் இருக்காங்க அப்படிங்கறது வந்து குறிப்பால சொல்லுது. இப்ப விகாரம் அப்படிங்கறது பாருங்க, குறுந்தாட்பூதம், மறைமலர் அப்படிங்கிற இடத்துல விகார சொற்கள் குறுந்தாய் அதாவது மாறுது, தாமரை அப்படிங்கறத வந்து குறிப்பால் உணர்த்துகின்றன. அடுத்தது தகுதி, சொன்ன இல்லையா, தகுதி வழக்கில் சொன்ன இல்லையா, கால் கழுகி வருதும், திருமுகம், பரி, இப்படிங்கிற வழக்கு சொற்களை வந்து எனது குறிப்பால உணர்த்துறது தான் தகுதி. அடுத்து ஆகு பெயர், இது வந்து குறிப்பாலதான் சொல்லுது. புளி தின்றான், கடு தின்றான், இந்த ஆகு பெயர் எல்லாம் பாத்தீங்கன்னா அதனுடைய பழத்தை தான் குறிக்குது. புளின்னா புளியும் பழத்தை குறிக்குது, கடுன்னா அந்த கடிக்காய், கடுக்காயை, கடுக்காய் பழத்தை அவன் சாப்பிட்டான் அப்படிங்கறத குறிக்குது. அன்மொழி தொகை அதே மாதிரிதான், பொட்டொடி தந்த புனை மடல், அழல் கூந்தற்கு இல்லை அருள் என்று எடுத்து அன்மொழி தொகைகள் அவற்றையுடைய மகளிரை குறிப்பால் உணர்த்தது. பொட்டொடி தந்த புனை மடல் அப்படின்னாலே இங்க பெண்களை தான் உணர்த்துது. குறிப்பு வினைச்சொல் அப்படிங்கறது குறி, ஒரு வினை எப்படி இருக்குன்னா அவன் நல்லன், அவன் பொன்னன் அப்படின்னா இது வந்து குறிப்பால்தான் செய்யுது. அவன் வந்து அவனுடைய பெயர் தெரியாது, அவனுடைய ஊர் தெரியாது, எதுவுமே தெரியாது. இவன் இப்போது பொன்னன் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா பொன்னன் என்பது பெயர் பொருளை ஒழித்து வினை பொருளை குறிப்பது. அவன் பேர் என்னன்னு தெரியாது, அவன் பொன்னை உடையவன், அவன் பொன்னன், அதனால குறிப்பு வினைச்சொல்லா இருக்குது. இப்படி வந்து செய்யுள்ள வந்து குறிப்பால் உணர்த்தக்கூடியது என்னதுன்னா சொன்னோம் இல்லையா, மறுபடியும் பார்க்கலாமா, ஒன்றொழி பொதுச்சொல், விகாரம், தகுதி, ஆகுப்பெயர், அன்மொழி தொகை, வினை குறிப்பு, இது எல்லாமே குறிப்பால் உணர்த்துது. அடுத்தது வந்து இன்னொன்னு சொல்றாங்க, முதல் குறிப்புச்சொல் ஆதிச்சூடி கற்றாள். ஆதிச்சூடி அப்படிங்கிறது நூலை குறிப்பால் உணர்த்துது. தொகை குறிப்புச்சொல் வந்து என்னதுன்னா இப்ப தமிழ் அப்படின்னா முத்தமிழ், வேந்தர் அப்படின்னா மூவேந்தர், மூவர் அப்படின்னா மூன்று பேர் அப்படின்னுங்கிறத குறிக்குது. இப்ப பல வழியால் வரும் சொல் அப்படின்னு சொன்னா பாயா வேங்கை அப்படின்னா வேங்கை புலி பாய்வது, பாயாததால் வேங்கை மரமாயிற்று. எவ்வளவு அழகா சொல்லிருக்காங்க பாருங்க. பாயா வேங்கை அப்படின்னா வேங்கை அப்படின்னா புலி, புலி அப்படிங்கிறது பாயக்கூடியது. இப்ப பாயா வேங்கை அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இந்த வேங்கை அப்படிங்கிறது வந்து மரத்தை குறிக்கிறார்கள். அதே மாதிரி வினையால் அணையும் பெயர், திருநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, இது எல்லாமே வந்து ஒரு செய்யுள்ள வந்து குறிப்பாக உணர்த்துது, பொருளை உணர்த்துவது. வினையால் அணையும் பெயர் பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்குது, தெரிநிலை வினையால் அணையும் பெயர், குறிப்பு வினையால் அணையும் பெயர். தெரிநிலை வினையால் அணையும் பெயர் அது காலம் காட்டும், திட்டியவனை அடித்தேன், இது பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்சு போச்சு. குறிப்பு வினையால் பெயர் உயர்ந்தவரை போற்றுவர், உயர்ந்தவர்கிறது நேற்றுக்கா இன்னைக்கா இல்ல எதுவுமே கிடையாது, இதுல காலம் காட்டவில்லை. அதே மாதிரி தெரிநிலை வினைமுற்று அதுல இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க. தெரிநிலை வினைமுற்று என்பவர் செய்பவன் முதலா செய்பொருள் ஈராக அமையும் ஆறையும் காட்டும், செய்பவன் கருவி கருத்தா இது எல்லாத்தையுமே காலம் எல்லாத்தையுமே காமிக்கும், கருவி நிலம் செயல் எல்லாத்தையுமே. கையில் வெளியே தொடுத்தாள் கொடுத்தாள் பெண்பாலை குறிக்குது. கருவி என்னது, பூவை தொடுக்கிறா. நிலம் என்ன, அந்த இடம் என்னது, காலம் அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸ். செய்பொருள் வந்து மாலை, செயல் வந்து தொடுத்தல், இப்படி எல்லாமே தெரிநிலை எல்லாமே தெளிவா சொல்றோம்.
குறிப்பு வினை முற்று கொடுத்து அவன் பொன்னன். அவன் யாரு? அவன் நேத்திக்கு பொண்ணுனா, இன்னைக்கு பொண்ணுனா, அவன் என்ன செஞ்சான், என்ன கருவி, நிலம், எதுவுமே கிடையாது. பொருளிடம், காலம், சினை, குணம், தொழில் என்னும் ஆறின் அடிப்படையில் தோன்றி செய்பவன் கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் என்னும் ஆற்றினில் செய்பவனாகிய கருத்தாவை மட்டும் குறிப்பதுதான் குறிப்பு வினைமுற்று. அடுத்தது வெளிப்படைய அடிக்காலம் காமிக்குது. நிலம், நேர்த்தி, நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாமே வெளிப்படையாதான் பொருளை காமிக்குது. இது வந்து என்னதுன்னா நிலம், எப்பொழுதுமே இது நிலமாக தான் இருக்கிறது. இதுக்கு வந்து காலம், இது இதெல்லாமே எல்லாமே வெளிப்படையாக தான். செய்யுள் வந்து குறிப்பாகவும் பொருளை உணர்த்துகிறது, வெளிப்படையாகவும் பொருளை உணர்த்துகிறது. அன்பு மாணவ செல்வங்களே, இந்த காணொலி காட்சியில பாத்தீங்கன்னா என்னென்னலாம் பார்த்துருக்கோம். நன்னூலை பத்தி, நன்னூல் எப்படி பிரிச்சிருக்காங்க, எழுத்ததிகாரத்துல என்னென்ன இயல்கள் இருக்கு, சொல்லதிகாரத்துல என்னென்ன இயல்கள் கொடுத்துருக்காங்க, பெயரியல்ல கடவுள் வாழ்த்து எப்படி இருந்தது, சொல்லினுடைய இலக்கணத்தை தான் நம்ம முழுசா பார்த்துருக்கோம். சொல்லினுடைய இலக்கணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மூவகை மொழிகள் இரு திணை ஐம்பால் மூவிதம், அப்புறம் வழக்கு, அப்புறம் செய்யுள்னா என்ன, செய்யுள் எப்படி பொருளை உணர்த்துகிறது அப்படிங்கிற எல்லா செய்திகளுமே இதுல இடம்பெற்றிருக்கு. இது உங்களுக்கு எளிமையா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு இன்னும் ஏதாவது தெளிவா இருந்ததுன்னா நீங்க எனக்கு குறுஞ்செய்தி அனுப்புங்க, கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. எனக்கு இது எல்லாமே புரியுது, ஒரு சிலது புரியல அப்படின்னா எனக்கு சொல்லுங்க. அடுத்த காணொலி காட்சியின் வாயில இன்னும் நமக்கு தெளிவா அந்த அடுத்ததை பத்தி பேசணும். அடுத்தது வந்து சொல் பாகுபாடு வருது அடுத்த காணொலியில. இது வந்து கல்லூரி மாணவர்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஓரளவுக்கு புரியுற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்ல உங்களுடைய செயலை கொஞ்சம் மாத்திக்கோங்க அப்படின்னா நிச்சயமா மாத்திக்கலாம். நன்றி, வணக்கம். அன்புடன் ஆனந்தி.